வர salary எவ்வளவு நாளா காலி ஆகும்? எனக்குலாம் ஒரு 3 நாள் தான் தலைவா. அத வீட்டு வாடகை கட்டணும், ஃபோன் பில், வீட்ல இருக்க எல்லாருக்குமே ஃபோன் பில் நான் தான் கட்டணும், வீட்டு வாடகை, கரண்ட் பில், நிறைய இருக்கு. சொல்ல போனா அப்படியே போயிட்டே இருக்கும். முதல் பையனா? ஆ, ஃபர்ஸ்ட் பையன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல எல்லாத்தையும் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ. வாங்குற salary எவ்வளவு நாளா காலி ஆகும்? நாங்க மிடில் கிளாஸா இருக்கறதால வாங்குற salary வாங்குன அடுத்த நிமிஷமே காலி ஆயிடுது. ஒரு ஒருத்தர் டாயின் 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 எடுக்கிற ஃபோன்ல தான் மெசேஜ், இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐ. நமக்கு அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்ஸ், கடன், எல்லா பிரச்சனையும் இருக்கு. நமக்கு எவ்வளவுதான் salary வாங்கினாலும் பத்தாது. 80,000 90,000 எவ்வளவு வாங்கினாலும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வாங்குற salary எதுக்குமே பத்தாது. அவன் ஒரு காடை வச்சுக்கின்னு இந்த காடு அந்த காடு, இதில் தேய் அதில் தேய், இதில் மாற்றி அதில் மாற்றி, இதில் மாற்றி அதில் மாற்றி மாற்றினே இருக்கதான். சேலரி மாற்றமே இல்லை, காடு தான் மாற்றம். அக்கா, இப்போ நீங்கள் சேலரி வாங்கியிருக்கீங்களா? அது எவ்வளோ நாள் உங்கள் கையில் நின்றுச்சு? சேலரி வாங்கினா அது என்ன ஒரு 5 நாள் நிற்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது போய்டும். இப்போ கேர்ள்ஸ்னால் பார்த்தீங்கன்னா பார்லர் போனாலே அந்த 5,000 ரூபா கூட போயிடுமே. வாய்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணவே தேவையில்லை. வாய்ஸ் எல்லாம் பொண்ணுங்க கமிட்டடாக இருந்தால் பொண்ணுங்க கூட போனாலே அன்றைக்கே அவன் சேலரி காலி, அவ்வளோதான். எதுவும் பண்ண தேவையில்ல. பொண்ணு இப்படி சொல்கிறீங்களா? பரவாயில்ல, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்கல்ல, அவங்க மனசையும் புரிஞ்சுக்கணும்ல. ரிஜெக்ட் பண்ணிடலாம், அது பொண்ணு இல்ல. யாரு இந்த அண்ணா வாங்குற salary எவ்வளவு நாள்ல காலி ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்ல காலி ஆயிடும். மோஸ்ட்லி மந்த் எண்ட் இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாமே EMI தான். சோ எது வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ்ல காலி ஆயிடும். அண்ணா வாங்குற salary எவ்வளவு நாள்ல காலி ஆகுது? ப்ரோ எனக்குலாம் ஃபர்ஸ்ட் 10 டேஸ் தான் ப்ரோ, அதோட க்ளோஸ் ஆயிடும், அவ்வளவுதான். 10 நாள்லயே செலவு பண்ணிடுவீங்களா salary? அப்படி என்னென்ன செலவு பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் மந்த்லயே வீட்டுக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் நம்ம ஓன் எக்ஸ்பென்ஸ் EMI, அப்புறம் ஃபோன் EMI, அதுக்கப்புறம் என்ன ரீசார்ஜ், வைஃபை பில்லு, இதெல்லாம் போயிடும். அடுத்து அப்படியே பசங்களோட ஃபர்ஸ்ட் வீக் வெளியே போவோம், அதில் ஒரு இது. அப்புறம் 2வது வீக் வாங்கினே முடிஞ்சிச்சு சேலரி, அவ்வளோதான். 20 நாள் இருக்குல்ல அடுத்த சேலரி. 20 நாள் என்ன பண்ணுவோம்னா ஒரு 2,000 ரூபா எடுத்து வைப்போம். அந்த 2,000 ரூபாயை 10 ரூபாயா செலவு பண்ணுவோம் 20 நாளைக்கு, அவ்வளோதான். ஆனால் வாங்குற சேலரி எவ்வளோ நாளில் காலி ஆகுது? வாங்குற சேலரி EMIக்கே போகுது ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன டீ தம்மு, அப்புறம் என்ன வீட்டில் புள்ளக்கட்டி ஹகீஸ் வாங்குறது, அதுக்கே செலவாகுது ப்ரோ. கரெக்டாக இருக்குது, வாங்குறது ரொம்ப பத்தவே மாட்டேங்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷன் விலைவாசின்றது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வாங்குற சேலரி கண்டிப்பாக பத்தாது. மாதம் மாதம் சேலரி எடுத்து நமக்கு தெரியல, ஆனால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஏறிட்டு. ஆமாம் ஏறுது. நம்ம சேலரி இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் இப்போ ஒரே கம்பெனியில் இருக்கும், 1 இயர் ஹைக் போடுறாங்கன்னா 2K போடுவாங்க. ஆனா லாஸ்ட் இயர் பெட்ரோல் ரேட் 70, இன்னைக்கு எவ்வளவு 100. இது மாதிரி தான் எல்லா விஷயமுமே. சோ ஆனா 2K தான் நமக்கு ஹைக் போறன்றது. சோ அது கண்டிப்பா பத்தாது. ரேட் ஏத்துறது முக்கியம் கிடையாது, அதே மாதிரி சாலரியும் ஏத்துறோம். ஏத்த மாட்டீங்கறாங்க. ரேட் மட்டும் ஏத்தி விட்டு சாலரி விட கம்மியா குத்தா எப்பறம் வீர் வாழ்றது. எப்பறதா வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க. நான் வாங்குற சாலரி எவ்வளவு நாள்ல காலி ஆகும்? 2 நாள்லயே காலி ஆயிடும். 2 நாள்லயா? கிரெடிட் கார்டுக்கு போயிரும் ப்ரோ. கிரெடிட் கார்டுக்கா? ஆமா. அப்படி என்னது நான் ஸ்வைப் பண்ணீங்க? அதுல கையில கேஷ்லனா யூஸ் பண்றோம்ல, அந்த சாப்பிட போறோம், மத்தபடி மூவி போறோம், இந்த மாதிரி எதுக்கே போயிரும். ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்குறோம், பட் அது மோஸ்ட்லி அதுக்கு தான் போகுது. சரி, அந்த 2 நாளைக்கு காலி ஆயிடுச்சுன்னா மீதி 28 நாள் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்? மறுபடியும் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ண வேண்டியதான். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஐடி ஃபீல்டில் அதுக்கப்புறம் நமக்கே அந்த கல்ச்சர் மாறதுனால நம்ம லக்ஸரியாக இருக்கணும்னு தோணும். லக்ஸரியாஸ் இல்லை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்காக நிறையா ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூஸஸ்ஸு, பேண்ட்ஸ் நல்லா எல்லாமே நல்லா யூஸ் பண்ணணும்னு தோணும். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் பக்கம் வந்தால் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்களை சுற்றி எல்லாருமே அப்படி இருப்பாங்க. ஸோ நீங்கள் மட்டும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களை எல்லாம் தனியாக ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனால அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சரியில்லாமல் ஒரு இடத்துல இருந்து கான்ஃபிடென்ட் லோ ஆன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கே எந்த மாதிரி? நான் ஸ்டார்டிங்கில் ஐடி வர்றப்போ எனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் லோவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கவங்க பார்க்குறப்ப அந்த கான்ஃபிடென்ட் லெவல் லோவாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி தான் ஆகணும். சோஷியலாக நம்ம மாறலாம்னு நம்ம தனியாக பார்ப்பாங்க. மிடில் கிளாஸில் முக்கியமான பங்கு கடன் தான். எவ்வளோக்கு எவ்வளோ கடன் வாங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அவ்வளோ அந்த கடன் அடிக்க இன்னொரு கடன் தேடுறோம். அந்த கடனாக தான் போகுமே தவிர இதுக்கு தாண்டி முயற்சி பண்ணி அது அடுத்து என்ன வருதுன்னு யோசிக்கிறதுலேயே அவன் வாழ்க்கை போயிடுது. அங்கே தான் அவன் ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுறான். நானும் அப்படி தான். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்படி தான் போயிட்டு இருக்கு. கடன் அன்பை முறிக்கின்ற மாதிரி கடன் சந்தோஷத்தை முறிக்கும். அது வாங்கி தொலையாதீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணி தொலைங்க. ஆமாம், இல்லை சாப்பிடாம கொள்ளாமல் செத்தா கூட பரவாயில்ல, கடனை மட்டும் வாங்கிக்காதீங்க. செலவுலாம் நீங்கள் பண்ணிட்டு லாஸ்ட்டில் எவ்வளோ தான் பேமெண்ட் கையில் நிற்குது? இன்னும் ஒரு 1,000 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டிடுவீங்களா அந்த 1,000 வச்சுட்டு? ஆமாம், அது போதும். இவனி கமிட் ஆகிருக்கேன். இப்போ எப்படி இருந்திருக்கும் அந்த செலவு பண்ணுற விஷயம்? கமிட்டட்லாம் வேணாம் ப்ரோ, ஆல்ரெடி பட்டு வழியாக வந்துச்சு. அப்போ இன்னொரு டாபிக் என்ஜாய்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டு பேமெண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா கரெக்ட் தான். ஆனால் நம்ம சேலரி வரும்போது நமக்கு அந்த ஒரு இது இருக்காது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்பயுமே மந்த்லி வந்து ஒரு அன்பிளான்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். அதெல்லாம் பேஸ் பண்ணி கரெக்டாக போய்டும். அது ஒரு 10 to 2 weeks தான். ஃபர்ஸ்ட் 2 weeks எல்லாமே காலியாகிடும். இப்போ வந்து சேலரி வந்து அவங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது, டிங் டிங் சவுண்ட் வருதுன்னு. அது வந்த உடனே எவ்வளோ நாளில் அது எல்லாமே வந்து எதுக்குலாம் வந்து செலவு பண்ணிடுது? எனக்கு 3 hours முடிச்சு விட்டுரும் ப்ரோ. ஒன்லி 3 hours கொஞ்சம் ஐ ட்ரான்சாக்ஷன் 30 நாளில் சம்பாதிச்ச சேலரி நியாது எப்படி உண்மையா 3 hours பல்க் அமௌண்ட் இஎம்ஐ ஆல்ரெடி அந்த மந்த் ரன் பண்ணுறதுக்கு முடியாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி தான் அந்த மந்த் லாஸ்ட் ரன் பண்ணியிருப்போம். அதுக்கு அமௌண்ட் அது செட்டில் ஆகிடும். நம்ம எதுக்காக ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செய்கிறோம், வர சேலரி கையில் ஒரு ரூபா கூட உட்கார மாட்டிருக்கு, எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு அனாமத்தா போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அதே யோசிக்கும்போது எதனா ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிறோம். ஸ்டக் ஆகும்போது நம்ம ஃபேமிலி பற்றி யோசிக்கிறோம். அந்த ஒரு விஷயம் தான், ஃபேமிலியை பற்றி நமக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை. நீ உன்னதை நீ மட்டும்தான் பார்த்துக்கணும். உனக்கு நீ மட்டும்தான் இருந்தனா உன்னால் வந்து தனியாக நீ வாங்குற எவ்வளோ சேலரியோ அது உனக்கு மட்டுமா இருந்தால் போதும். ஆனால் உன்னை சார்ந்து நிறைய பேர் இருக்கும்போது உனக்கு அந்த எவ்வளோ வாங்கினாலுமே பத்தாது. எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணும்போது வயிறு எரிஞ்சிருக்கு உங்களுக்கு? இந்த கிரெடிட் கார்டு பில்லு கட்டும் போது ஏன் ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ போடுறான். இன்னொன்று பெட்ரோலு, அவ்வளோ பெட்ரோல். முன்னாடிலாம் 100 ரூபாய்க்கு போட்டால் நல்லா ஊர் சுற்றலாம். இப்போலாம் 200-300 ரூபாய்க்கு போடணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு அந்த மாதிரி தான் சுற்றுவோம். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் இந்த ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சேலரி உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துருச்சு, மெசேஜ் வந்துருச்சு கிளிங்ன்ட்டு. இப்போ அந்த கிளிங்னு வந்ததுக்கு அப்புறம் அடி கிளிங் கிளிங்னு எப்படி தான் போகுது? கிளிங்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரூம் ரெண்ட் கொடுக்குறோம்ல, ஃபர்ஸ்ட்டு அது அப்புறம் ஸ்வைப் பண்ணுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புகிறோம்ல, வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம 30,000 வாங்குறோம்னா அதில் 20,000 வீட்டுக்கு அனுப்புகிறோம். மீதி வந்து நம்மளோட ஸ்பென்ஸ் வந்து ஒரு 10,000 இருக்குன்னா அந்த 10,000 வந்து ரூம் ரெண்ட் கொடுக்கணும். அது பக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு வந்து கட்டணும். இந்த மாதிரி போயிடும். இஎம்ஐலாம் வாழ்க்கைக்கு முக்கியமா? இஎம்ஐ இல்லாத யாருமே கிடையாது. அம்பானி கூட ஏதாவது இஎம்ஐ வச்சிருக்கான். இஎம்ஐயில் வாங்குறீங்களா? எவ்வளோ கஷ்டப்படுறீங்க வாங்குறதுனால? கட்டும் போது தான் கஷ்டமாக இருக்கும், வாங்கும்போது ஜாலியாக இருக்குல்ல, அது போதும். என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸோ அது கீழே இருக்கிறவங்களோ அந்த சேவிங்ஸ்ன்றதை யோசிக்கவே முடியாது. வர்றது போகிறது, வரும் போகும், அவங்க தான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வந்து அவங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவங்களும் நீங்களும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியில் வேலை செஞ்சு சேவ் பண்ணால் தான் உண்டு. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இல்லைனா, அண்ணனோ தம்பியோ கூட யாரா சப்போர்ட் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. லைஃப் வரும் போவோம், அப்படி தான் போயிட்டு இருக்கும். ஏன் தான் வந்து இத்தனை நாள் வேலைக்கு போகணும், இந்த சேலரி வந்து வாங்கணும், அது நிற்கவும் மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு அது நிறையா ஃபீல் ஆயிருக்கு ப்ரோ. ஏன்னா வந்துட்டு 50,000 ஏர்ன் பண்ண கூட உங்களுக்கு வந்து அது பத்தாது. அதுக்கேற்ற கமிட்மெண்ட். லாஸ்ட் இயர் எனக்கு வந்து ஒரு சேலரி இருந்திருக்கும், அது எனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அப்கிரேட் வந்திருக்கும். ஒரு அப்டேட் வந்து இப்போ ஒரு இது ஏர்ன் பண்ணுறேன். ஆனால் வந்து அப்போ இருக்கிறதோட இப்போ கமிட்மெண்ட் தான் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு இப்போ சேலரி ஏறுதுன்னா அதுக்கேற்ற கமிட்மெண்ட்டோ எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ பத்துறதுன்றது வந்து கஷ்டம் தான். அது என்ன தான் பண்ணணும்? சேலரி அதிகமாக கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, அதான் பிரச்சனை. அந்த வயிறு எரியிற அளவுக்கு ஏதாவது செலவாயிருக்கானு இந்த பசங்க கூட சேர்ந்தா குடிக்க கொண்டு போயிடுவாங்க. சும்மா என்னடா பண்ணுறா வாடா தம்பின்னு 2000 போய் செலவாடும். கண்டிப்பா 3000 செலவாடும். வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல, போய் தானே ஆகணும். எப்பவுமே வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக்அப் பண்ணுவாங்களே, நீங்களே வந்து முடியல ப்ரோ, முடியல கூப்பிடுறானுங்க ப்ரோ. உங்க வைஃப்ல விடுறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுனா? ப்ரோ திட்டுத்தனமா போறதுதான் ப்ரோ. திட்டுத்தனம் எப்படி பார்த்தா இங்க இது போயிட்டு வந்துடுறேன், கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், இல்லை படத்துக்கு போறேன், ஒரு 4 hour 3 hour கேட்கறதுனா என்னையும் கூப்பிட்டு போனாலும் வரேன் எனக்கும் அப்படிதான் சொல்றாங்க ப்ரோ. அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு போய் சொல்லிட்டு போய் ஓடிடுறோம் ப்ரோ. இந்த என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு செலவு பண்ண போது வயிறு எரிஞ்சிருக்கீங்களா? கிரெடிட் கார்டுக்கு தான் வயிறு எரியும். ஏன்டா ஸ்வைப் பண்ணணும்னு சொல்லி வயிறு எரியும். நீங்க முதல்ல ஏன்னா கிரெடிட் கார்டை வாங்குனீங்க? அது அர்ஜென்ட்டா யூஸ் பண்ணணும். அர்ஜென்ட்டா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட் யாராவது கிரெடிட் கார்டு வச்சிருப்பான், அவங்க வேணா வாங்கி ஸ்வைப் பண்ணிக்க வேண்டியதானே. கரெக்ட் தான் ப்ரோ. எல்லாரும் எல்லா டைமும் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் இருக்கு. நம்ம போய் இன்னொருத்தங்கிட்ட கேட்கறதுக்கு நம்மளே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. எவ்வளவுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவளுக்கு அவ்வளோ செலவு இருக்கு ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் கார்டு கொடுத்துறாங்க ப்ரோ. சேலரி 40,000 கொடுக்குறாங்க, உடச்சு போட வேண்டியதான். தேவையில்ல அந்த கார்டு அது யூஸ் ஆகுதுல்ல நம்மளுக்கு. இப்போ சடனாக இப்போ ட்ரெயின் போகிறோம் அப்படின்னா அது வந்து புக் பண்ணுறோம், 2000 ரூபாய்க்கு புக் பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் மந்த்து தானே பே பண்ணுறோம். அந்த ஒரு இதில் அப்படியே அதிகமாகிட்டே போய் அதை கட்ட முடியாமல் அப்படியே அது கரெக்டாக யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணாமல் கரெக்டாக இதாகிடுச்சு. வேறு எதுவும் என்ன மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணும்போது வயிறுலாம் எரிஞ்சிருக்கு? குரூப்பாக ஒரு இடத்துக்கு போகும்போது தனியாக மாட்டிப்போம். செலவு பண்ணுறீங்க, ஷேர் பண்ண வேண்டியதானே? ஷேர் பண்ணலாம், பட் சில நேரத்துலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதை மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன். ஒரு வாட்டி உங்ககிட்ட பிடிங்கிட்டானா அடுத்த நாளே அவங்கள பிடிங்க வைக்கணும் அப்படி நமக்கு வராதுல்ல. அந்த மாதிரி காசு செலவு பண்ண போது எப்படின்னு இருக்கும்? கொஞ்சம் வை தெரிச்சலா தான் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அவனுக்கு அவ்வளவு செலவு இருக்கு bro. அதுக்கு ஏத்த மாதிரி கிரெடிட் கார்டு குத்துறாங்க bro. salary 20000 னா 40000 குடுக்குறாங்க. அடைச்சு போற வேண்டியதா தேவையில்ல அந்த கருத்து. அது யூஸ் ஆவுதுல நமக்கு. இப்ப சடனா இப்ப ட்ரெயின் போறோம் அப்படினா அது வந்து புக் பண்றோம். 2000 ரூபாய்க்கு புக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் மந்த் தான பே பண்றோம். அந்த ஒரு இதுல அப்படியே அதிகமாட்டே போய் அது கட்ட முடியாம அப்படியே அது கரெக்ட்டா யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா யூஸ் பண்ணாம இதாயிடுச்சு. வேற எதுவும் இருந்தால கிரெடிட் கார்டு கையில இருந்துனா அது ஒரு சனினா அது நம்ம வாட்டர் வச்சிட்டு போய் நில்லு 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 நாளை வச்சிட்டு போய் அது இல்ல. நம்ம ஸ்வைப் பண்றதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்ம தேவைங்கிறப்ப செலவு பண்ணோம் அப்படின்றத வந்து இப்போ ரீசெண்டாக துணிவு பார்த்து கற்றுக்கிட்டேன். மிடில் கிளாஸு ஹையர் கிளாஸு எல்லாருக்குமே பொதுவான விஷயமே அந்த கடன் தான் ப்ரோ. இன்னொருத்தருக்கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயம் வாங்குகிறோம், அதை திருப்பி கொடுக்க கஷ்டப்படுறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது எல்லாமே. உனக்கு அதிக அதிகமாக சம்பளம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து போகணுன்னா நம்ம எதனா ஒரு இடத்துல நின்றுவோம். ஐயோ அங்கே போய் இங்கே கிடைக்காம போயிட போகுது, இங்கே போய் அங்கே கிடைக்காம போகுது. அந்த யோசனையிலே நிறைய போய் நின்று இருக்காங்க. யோசனை தான் நம்மளை வந்து அதே இடத்துல நிற்க வைக்குது. ஒருத்தன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானே அவன் அங்கேயே தான் நின்றுறான். அவன் அடுத்தபடி போடுறது தான் பிரச்சனையாக இருக்குது. இங்கே அதே ஸ்ட்ரகிளிங், அடுத்த ஸ்டெப் போடுறது தான் ஸ்ட்ரகிளிங். அடுத்த ஸ்டெப் தைரியமாக போகிறான்னா அவன் வந்து முயற்சி பண்ணி அவன் முன்னாடி வரான்னு அர்த்தம்.